ஸோ ரீசெண்டாக நம்ம காரில் பார்த்தீங்கன்னா வைப்பர் சுவிட்ச் அழுத்தினாக்கா அந்த நாசிலிருந்து தண்ணி அடிச்சு அப்புறம் தானே வைப்பர் ஓடும், அந்த நாசிலிருந்து தண்ணியே வரல. ஸோ செக் பண்ணுற பாருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணால் நாசில் தண்ணி வரல, பட் வைப்பர் மட்டும் ஓடுது. ஸோ நானும் சரி வைப்பர் பாக்ஸில் தண்ணி குறைஞ்சி தண்ணி எடுத்து ஊற்றி பார்த்தேன், பட் அப்பையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேற எங்கேயாவது லீக் இருக்கான்ற செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பானட் திறந்து அந்த டியூப் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வந்தேன். செக் பண்ணும்போது எனக்கு கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வைப்பர் ஆன் பண்ணேன், ஐ மீன் அந்த சுவிட்ச் போட்டேன். சுவிட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்பராக, ஸோ விச் மீன்ஸ் இங்கே தான் கட்டு. இப்போது இந்த டியூப்பை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. பட் நமக்கு இதுக்கு சிம்பிளாக தான் சொல்யூஷன் பண்ணலான்னு பார்த்தாக்கா இந்த ரெண்டு பைப்பையும் நம்ம ப்ராப்பராக ஜாயின் பண்ணணும், இல்லைனா தண்ணி லீக் ஆகும். ஒரு தினம் மாதத்தும் லீக் ஆகும். ஸோ லீக் ஆகக்கூடாது, ஆனால் ப்ராப்பராக ஜாயின்ட்டும் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது ப்ராப்பர் கப்ளரோட நம்ம யூஸ் பண்ணணும். டேப்பு கீப்பு என்ன போட்டிங்கனாலும் தண்ணின்றதால கண்டிப்பாக ஊறி போய் வந்துடும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இதே டைப்பில் ஒரு டியூப் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 1 மீட்டர் கணக்கில் தான் கிடச்சிது. ஸோ 1 மீட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன், சேம் சைஸ் எல்லாமே சேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே சைஸில் இருக்குது. இதை ஒரு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டலாம், பட் ஆனால் அது அட்வைசபிள் இல்லை. அதுக்கு பதிலாக எனக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த கப்ளர் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இந்த டியூபுக்கான கப்ளரே கிடச்சிது. ஸோ அதை அப்படியே போடுறேன். தேவையான அளவு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் எட்ஜ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர் ரவுண்டாக இருக்கிற மாதிரி. அந்த கப்ளர் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம காரில் கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா டியூப்பு, அந்த டியூப்பில் ஒரு லிங்க்கு. ரைட்டு, இப்போ ஒரு சைடு முடிஞ்சு, இப்போ நமக்கு இன்னொரு சைடும் இருக்குல்ல. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து வெளில எடுத்துருவோம். இதையும் ஏன்னா இதுலேயும் ப்ராப்பராக ரவுண்டாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதில் அந்த கப்ளரை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. போட்டு டியூப் இருந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். அதுக்குன்னா நமக்கு எந்த லென்த்து வேணுன்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸஸ்ஸாக லென்த் வைக்கிறேன்ட்டு வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. தேவையான அளவு மட்டும் கரெக்டான லெவலில் வச்சுருங்க, அப்போ தான் அந்த பானட் மூடி திறக்கும் போது அந்த பைப் மடங்காது. எக்ஸஸ்ஸாக வைக்கவே வைக்காதீங்க, கரெக்டான லெவலில் அப்படியே ஒரு கட்டு. இப்போ அப்படியே இதை அதை லிங்க் பண்ணி விட்ற வேண்டியதான் அந்த கப்ளரில். ஸோ இதோட வேலை முடிஞ்சு இப்போ வேணால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இதுக்கு மொத்தமாக எனக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா 45 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்குது வைப்பர்லேருந்து, தண்ணி இங்கே எங்கேயும் லீக்கும் இல்லை, தொட்டு பார்த்தாச்சு எங்கேயுமே லீக் இல்லை. அப்படியே பானை க்ளோஸ் பண்ணி இன்னொரு செக் பண்ணி காட்டுறேன். பர்ஃபெக்ட். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.